வி வாண்ட் பிடிஆர் பேக் அப்படின்ற மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதும் நல்ல துறை தான், ரொம்ப மோசமான துறையெலாம் இல்லை. தண்டனை இல்லைன்றீங்க அது? ஆ, தண்டனை இல்லைங்க, தண்டிக்க பயந்துருக்கிறாங்கன்னு கூட புரிஞ்சுக்கலாம். அதை வழக்கு வந்து பிடிஆர் நீக்கிருக்கணும். ஒன்று நீக்கிருக்கணும் இல்லை நீக்கிருக்க கூடாது, போல்டு டிசிஷன் எடுக்கணும். உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே உங்கள் மினிஸ்ட்ரியிலேயே அழகாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மினிஸ்டரை நீங்கள் மாற்றிருக்கீங்க உங்களோட குடும்ப குடி சண்டையில். அந்த பெஸ்ட் மினிஸ்டர் தான் 12 மணி நேர வேலையை கொண்டு வந்தார். 12 மணி நேரம், அதாவது அதை நான் விமர்சனம் பண்ணேன், கரெக்ட். நேர்மையான அதிகாரி, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவனுங்க அந்த மண்ணு திருடுறவனுங்க, மண்ணு அள்ளுறவங்க வந்து ஏத்தி கீத்தி கொண்டுருவானுங்க. பொதுமக்களுக்கு என்ன கிடைச்சதுங்க பிடிஆர்ல, அதையும் பாருங்க சேர்த்து. புள்ளி ஓரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ரெண்டு வருஷமாக லாபம் தானே. சொத்து வரி ஏற்றியாச்சு, தண்ணி வரி ஏற்றியாச்சு, கரண்ட் விலை ஏற்றியாச்சு, பால் விலை ஏற்றியாச்சு, ஆடு மாடு கொடுத்தது நிறுத்தியாச்சு, லேப்டாப் கொடுத்தது குறைஞ்சாச்சு, சைக்கிள் வந்து டியூ டியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, விதவைக்கு போகிற பணம் நிலுவையில் இருக்குது, நிறைய பேருக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை, முதியோர் பணம் வரல. மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அமைச்சரவை மாற்றம் நடந்தது, அதிலே ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருந்ததுலாம் பேசப்பட்டது. இப்போ அதிகாரிகள் மாற்றமும் நடந்திருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஃபஸ்ட்டு அமைச்சரவை மாற்றம், அமைச்சரவை மாற்றி அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு பாதி பாதி ஒரு நிலைமை பண்ணியிருக்காரு. அதாவது அடித்த மாதிரியும் இருக்கணும், அடிக்காத மாதிரியும் இருக்கணும். இதில் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, பிடிஆரை வந்து பதவி நீக்கம் பண்ணது வந்து திமுகவுக்கு வந்து அழிவு பாதை, அப்புறம் இது வந்து திமுகவுக்கு உகந்ததில்லை, வி வாண்ட் பிடிஆர் பேக் அப்படின்ற மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பிடிஆருக்கு அமைச்சரவையிலேருந்து தூக்கலை, இலாக்கா தான் மாற்றப்பட்டிருக்கு. இதுவே ஒரு பெரிய நடவடிக்கை, இதுவே வந்து ஒரு 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 மிகப்பெரிய தண்டனை மாதிரி பார்க்குறத விட ஏன் இது வந்துச்சுன்னு பார்க்கணும், காரணம் என்னன்னு பார்க்கணும். அண்ணாமலை அவர்களோ அதிமுகவில் இருக்கிறவங்களோ எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸோ கொடுக்கக்கூடியாத ஒரு தலைவலியோ ஒரு பிரச்சனையும் அண்ணாமலையால் வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆடியோ பிரச்சனை நீங்களோ நானோ இல்லை யாரோ ஒரு சாதாரண ஆள் இந்த மாதிரி பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும், உண்மையாக போய்யா? அதுக்குள்ளே நான் போகல, விமர்சனமானது உண்மை தானே, வழக்கு தொடர்ந்து உண்மை தானே, இல்லைன்னு இருக்கு இல்லைன்றது தாண்டி ஒருத்தர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, வாங்க வழக்கு போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. ஆனால் அதில் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியாமல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு பேசுபொருளான பிரச்சனை என்ன? அதுவும் நீங்கள் இப்போ யாரை பற்றி பேசுகிறீங்க, அந்த முதலமைச்சனுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை பற்றியே பேசுகிறீங்க, அது அவ்வளோ பெரிய விமர்சனம். அதனால் இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதும் நல்ல துறை தான், ரொம்ப மோசமான துறையெலாம் இல்லை. அதனால் தண்டனை இல்லைன்றீங்க அது? ஆ, தண்டனை இல்லைங்க, தண்டிக்க பயந்துருக்கிறாங்கன்னு கூட புரிஞ்சுக்கலாம். அதை நான் கேட்குறேன், இப்போ நாசர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா யாருனா எதுனா காரணம்? இல்லை, அந்த துறை அவர் எப்படி அந்த துறையில் எப்படி செயல்பட்டார்னு ஒன்று இருக்குல்ல? இல்லைங்க, அந்த துறையில் மோசமாக செயல்பட்டார், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆவின் வந்து முன்னாடி விட இப்போ மோசமாகி போச்சு, பால் வேலை ஏற்றிட்டாங்க, நிறைய இடத்துல தயிர் கிடைக்கல, நெய் கிடைக்கல, வெண்ணெய் கிடைக்கல, எம்ப்ளாயீஸ் பிரச்சனை, அதுக்கப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இப்போ இது வந்து பிரச்சனை இல்லையா? நீங்கள் அது ஒருவேளை அந்த ஆடியோ தப்பாகவே இருக்கட்டும், இல்லை பேசாத கூட இல்லை, ஒட்டி வந்துருக்கட்டும், அதோட தலைப்பு என்ன? அது கிட்டத்தட்ட அண்ணா பாஜகவில் இருக்கவங்களோ இல்லை அதிமுகவில் இருக்கிறவங்க பேசக்கூடிய துணி அது, புரியுதுங்களா? கண்ணாடி வீட்டில் இருக்கிற வீட்டிலே இருந்துட்டு கல்லெறிகிற கதை அது. யார் பண்ணியிருக்கிறா? உங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்டேருந்து வந்தப்பட்டதான் தகவல். இப்போ இது வந்து ஒரு நிர்பந்தம் கிடையாதா? நாளைக்கு பிரச்சாரத்தப்போ அந்த அவர் பேசின மாதிரி சொல்லிட்டு ஒரு கார்ட்டூனை போட்டு இத்தனை இத்தனை ஜீரோ இத்தனை இத்தனை ஜீரோன்னு போட்டு போட்டாங்கன்னா 2G ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? 1, 7, 6 அதுக்கப்புறம் 0, 0, 0 போவோம். வழக்கு வந்து பிடிஆர் நீக்கிருக்கணும்ன்றீங்களா? ஆமா, அமைச்சரவையிலேருந்து நீக்க. ஆமா, என்ன ஏன் என்ன ஆகிட போகுது? பிடிஆர் நீக்கிட்டா? ஒன்று நீக்கிருக்கணும் இல்லை நீக்கிருக்க கூடாது, போல்டு டிசிஷன் எடுக்கணும். அவர் பேசினது தப்பு, பேசிட்டாரு, உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீக்கிருக்கணும். ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுங்க, 30,000 கோடின்றது இது வந்து ஏதோ யாரோ பேசுகிற மாதிரி கிடையாது இல்லைங்களா? அந்த விமர்சனம் நம்ம சொல்லுவோம், விமர்சனம் ஆடியோ பிடிஆர் ஆடியோ லீக்ஸ்னாவே பரபரப்பாயிடுச்சு.
அப்போ அது அது ஓகே, நான் அதை வந்து உண்மை இல்லைன்ற மாதிரி நான் நம்புகிறேன் ஒரு பத்திரிகையாராக. ஏன்னா அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கூடாதா அமைச்சரவை மாற்றத்தின் மூலமாக ஒரு 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 மெசேஜஸ் அப்படி ரீட் பண்ணலையே. பிடிஆர் கூட இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க, திமுக பழி வாங்கி விட்டது, திமுகக்கு இனி இறங்க முக்கணும். உங்கள் கூட இருக்கவங்களே சொல்கிறாங்க இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக சொன்னதுக்கு பயந்துட்டீங்க அப்படின்றாங்க. அண்ணாமலை குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறத விட இது அதை விட அவலமாக இல்லையா, மோசமாக இல்லையா? ஒன்று பிடிஆரை கை வைக்காமல் விட்டுருக்கணும் இல்லையா, மொத்தமாக தூக்கியிருக்கணும். அது என்ன நடுவில் ரெண்டும் கட்டானா ஒரு முடிவு இல்லை தூக்கியிருந்தா? இப்போ பிடிஆர் இன்னைக்கு பேசியதாக சொல்லப்பட்ட அந்த ஆடியோவே சரி, பிடிஆரை சபாநாயகராக இருந்தா இல்லை அவர் வேற என்னெல்லாம் பேசுவாரோன்ற ஒரு பயம் கூட இருந்துருக்கலாம்ல. இல்லை சபாநாயகர்கிட்ட நீங்கள் எதுவும் பேச முடியாது. அதிமுகலே திமுகலே அந்த பிரச்சனையை எழுப்புனா சபாநாயகராக்கி அவைக்கு தலைவராக்கி அழகு பார்த்தாரு முதலமைச்சர்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்னொன்று அவர் அரசியலும் பேச முடியாது. அந்த 6 மாசம் சட்டமன்றம் கூடும் போது தான் வேலை. பிடிஆருக்கும் மேல பல சீனியர்கள் இருக்காங்க, இல்லை அது அது நீங்க வந்து ஐயா அப்பாவுக்கு வந்துட்டு அமைச்சர் ஆகணுன்ற அந்த ஒரு ஆசை அவருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூட இருந்தது. அவரை கூட நீங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்கியிருக்கலாம். இங்க எங்க பிரச்சனை வருது? சரி பிடிஆர் பிரச்சனை விடுங்க, எங்க யார் தலையில போய் விடிஞ்சிருக்காது? தங்கம் தென்னரசு மாத்திருக்கிறீங்க. உங்க டிபார்ட்மெண்ட்லயே உங்க மினிஸ்ட்ரியிலேயே அழகா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மினிஸ்டரை நீங்க மாத்திருக்கீங்க உங்களோட குடும்ப புடி சண்டையில. அந்த பெஸ்ட் மினிஸ்டர் தான் 12 மணி நேர வேலையை கொண்டு வந்தாரு. 12 மணி நேரம் அதாவது அதை நான் விமர்சனம் கரெக்ட். 12 மணி நேரம் வேலையை வந்து தங்கம் தென்னரசு பண்ணது தப்பு தான், புரியுதுங்களா? நீங்க அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது இப்பவும் சரி அந்த அந்த விஷயம் மைனஸ் ஆகி அதை சரி செஞ்சும் கூட என் பார்வையில தங்கம் தென்னரசு இன்னும் மேலதான் இருக்காரு. சரி செய்திருந்தாலும் கூட அந்த நேரத்தில் தங்கம் தென்னரசு கொடுத்த நியாயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் யாரால ஏத்துக்க முடியும்? அது ஏத்துக்கலையே. அதை நம்ம அன்னைக்கு விமர்சனம் பண்ணோம். தங்கம் தென்னரசா இப்படி பேசுறாருன்னு நானும் பேசினேன். தங்கம் தென்னரசுக்கு என்ன ஆச்சு, அவருக்கு என்ன தொழிலாளி பிரச்சனை புரியலையா, இது திமுக தானன்றதா நம்மளும் பேசணும். நான் என்ன சொல்றேன்னா அந்த மைனஸை சேர்த்துக்கங்க. அதை சேர்த்துட்டு வச்சு பார்த்தாலும் இன்னைக்கும் நான் சொல்றேன் தங்கம் தென்னரசு உட் ஹவ் பீன் த பெஸ்ட் ஃபைனஸ்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர். ஏன்னா அவரோட அவரோட நடைமுறை, அவர் அவரை கேரி பண்ணுற விதம், அந்த அந்த மாண்பு மரியாதைக்குரியவர், வாங்க சார் போங்க சார்ன்னு பேசுறது, என்கேஜ் பண்ணுறது, அதிகமான பணம் சம்பாதிக்கணும் ஆசை தங்கம் தென்னரசுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வெளிப்படையாகவே நான் வரேன், டிஆர்பி ராஜா இருக்குன்ற இல்லை அது எனக்கு தெரியாது. தங்கம் தென்னரசு வந்து அரசியல்வாதியாக தெரியும், தங்கம் தென்னரசை வியாபாரியாக நீங்கள் நீங்கள் போய் கூகுளில் பாருங்கள், இல்லை பழைய பத்திரிகை செய்திகள்லாம் எடுத்து பாருங்கள். தங்கம் தென்னரசு மீது வந்து பயங்கரமான வந்து ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, டெண்டரில் இது பண்ணிட்டாரு, இல்லை ஐயா எஸ்பி வேலுமணி மாதிரியோ தங்கமணி மாதிரியோ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு காட்டுங்க. ஓரளவுக்கு கரை வந்து அவ்வளோவா கரை படலை, ஃபுல்லாக பட்டுதா கொஞ்சமாக பட்டுதா அதுக்கு நான் போல. விமர்சனம் ரொம்ப குறைவான ஒரு அமைச்சர். அந்த அமைச்சரை வந்து நீங்கள் தொழில்துறையிலேருந்து மாற்றினது தான் அதில் வந்து பிடிஆருக்கு பதவி போனதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏங்க கணக்கு வழக்குன்றது வேற, இவங்க என்ன சொல்கிறாங்க நிதி மேலாண்மை ஆயிடுச்சு லாபகரமாக போயிடுச்சுன்னாங்க. அப்போ லாபகரமாக போயிடுச்சுன்னா கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்களா, அந்த காசு வந்துருக்குமே வரலையே. பொதுமக்களுக்கு என்ன கிடைச்சதுங்க பிடிஆரால், அதையும் பாருங்கள் சேர்த்து. புள்ளி ஓரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, பொதுமக்களுக்கு என்ன வந்தது, 100 ரூபா சிலிண்டருக்கு வந்ததா? டீசலுக்கு காசை குறைக்கிறேன் நீங்களே குறைச்சிங்களா, 2000 ரூபா வந்து கொடுக்குறேன் நீங்கள், அப்புறம் 1000 ரூபா கொடுக்குறேன் நீங்கள் வந்துச்சா? இன்னி தேதி வரலாம் வரல, 2 வருஷமாக லாபம் தானே, சொத்து வரி ஏற்றியாச்சு, தண்ணி வரி ஏற்றியாச்சு, கரண்ட் விலை ஏற்றியாச்சு, பால் விலை ஏற்றியாச்சு, எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. இலவச பேருந்து தான் கொடுத்தீங்க, காலைல சிற்றுண்டி போட்டிங்க, இந்த 2 செலவு தான் பெரிய செலவு. வேறு என்ன நடந்தது, ஆடு மாடு கொடுத்தது நிறுத்தியாச்சு, லேப்டாப் கொடுத்தது குறைஞ்சாச்சு, சைக்கிள் வந்து டியூ டியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, விதவைக்கு போகிற பணம் நிலுவையில் இருக்குது, நிறைய பேருக்கு இப்போ கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் தொழிலாளிகளுக்கு வந்து சேர வேண்டிய சம்பள பாக்கி நிலுவைத் தொகையெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. முதியோர் முதியோர் பணம் வரல. அப்புறம் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுவேன்றாங்க, இபியில் ஸ்ட்ரைக் பண்ணுறன்றாங்க, டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறன்றாங்க, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குல்ல. நிதி நிலைமை ஏறி சரியாகி என்னாச்சு, ரிசல்ட்டு வாங்க. நுனிநாக்கில் நல்லா ஆங்கிலம் பேசுறது, நல்லா சரளமாக திராவிடம் பேசுறது இருக்கட்டும், தங்கம் தென்னரசு அதிகமாக பேசலை ஆனால் செயல்பட்டார். ஒரு 20,000 கோடி வருதுன்னா அந்த 20,000 கோடி மூலமா வேலை வாய்ப்புகள் வரும், அதையும் பார்க்கணும். ஒரு சில நேரத்தில் ஆற்று குளத்தை அடித்து இவங்க இண்டஸ்ட்ரி கட்டணும்னு நினைக்கிறாங்க, அதில் என்னோட கருத்துப்பாடு வேறு. டிஆர்பி ராஜா அமைச்சரான அன்னைக்கு 20,000 கோடி வந்துருச்சு, அன்னைக்கு வரலங்க, அதுக்கெல்லாம் விதை முன்னாடி போட்டது. தமிழர்கள் உழைப்பாங்க, கம்மியாக கூலி கொடுத்தாலும் பரவாயில்ல, சண்டை போடாமல் அங்கே வேலை பார்ப்பாங்கன்னு ஒரு மாண்பு இருக்குது. இதற்கு டிஆர்பி ராஜாவோ இல்லை வந்து மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர்களோ காரணம் கிடையாது, புரியுதுங்களா? இப்போ இங்கேருந்து மண் வளம் இருக்குது, மனித வளம் இருக்குது, பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு திராவிட கட்சிகள் முக்கிய காரணம். அதிமுக பீரியடில் கூட தான் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருந்தது, எம்சி சம்பத் அவர்கள் பீரியடில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தார். அதனால் வந்து டிஆர்பி ராஜா இப்போ வந்திருக்காரு, நல்லா சிறப்பாக செயல்பட்டோம், அதில் வந்து மாற்றிருக்கிறது கிடையாது, அவர் மேலே எனக்கு விமர்சனம் கிடையாது. ஆனால்
தங்கம் தென்னரசு எஸ் ப்ரூன் பர்சன், இவர் கிரீன்ஹார்ன், இப்போ தான் வந்திருக்கார். இப்போ அடுத்து அதிகாரிகள் மாற்றம், அதில் குறிப்பாக வந்து உதயச்சந்திரன் நிதித்துறைக்கு போயிருக்காரு, முதலமைச்சரோட செயலாளராக முருகானந்தம் வந்திருக்காரு, இப்போ அமுதா செயலாளர் உள்துறை செயலாளராக ஆகியிருக்கிறாங்க. இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க இந்த ஆட்சி வந்தப்போ வந்து உதயச்சந்திரன் அவர்கள், அப்புறம் கூடவே வந்து இறையன்பு சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்கள், இந்த மாதிரி நல்ல ஆஃபீஸர்ஸ். ஓகே, இவங்க மீது வந்து பெரிய ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை வந்து இவங்க சரியாக வேலை செய்யாதவங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. டீம் நல்ல டீமு. இதே பத்திரிகையாளராக நான் வந்து அன்னைக்கு பாராட்டி பேசினேன். 2 வருடம் கழித்து பார்த்தா அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சரியாக இல்லை. அதாவது நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட தான் இதை ஒப்பீடு பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இன்றைக்கோ நாளைக்கோ நாளானிக்கோன்னு இருந்து ஆரம்பித்த எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகும்போது ரேஷன் கடையில் 5000 ரூபா 1000 ரூபா பொங்கல் காசு, மழைக்கு காசு, அதுக்கப்புறமா கோழி குஞ்சு கொடுக்கறது, ஆடு மாடு கொடுக்குறதுக்கு அளவுக்கு கஜானால குறைஞ்சி போச்சு. அதை ஆட்டாக்கி ஆட்டை கோழியாக்கி கட்சியில் கோழி குஞ்சாக கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த கோழி குஞ்சம் காணா போச்சு, புரியுதுங்களா? அப்போது அப்படி இருந்து எடப்பாடி பழனிசாமியே வந்து ஓரளவுக்கு சேஃபாக நிர்வாகம் இருந்தது. எடப்பாடி எங்கே சறுக்குனார்னா சட்ட ஒழுங்கில் ரொம்ப சறுக்குனார். நம்ம தூத்துக்குடியில் பார்த்தோம், அப்பாவும் மகனும் எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டில் பார்த்தோம், மக்கள் எப்படி குருவி மாதிரி சுட்டு கொல்லப்பட்டாங்க. காவல்துறை சொதப்பிச்சு, யாருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் லஞ்ச லாவண்யம் இருந்தது. பட் ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. அதற்கு எடுத்துக்கட்டு கொரோனா, கோவிட். கோவிட் பேண்டமிக் வந்தப்போ இன்றைக்கி கார்ப்பரேஷன் கமிஷனராக போடப்பட்டிருக்க ஜெய ராதாகிருஷ்ணன் தான் ஹெல்த் செக்ரட்டரி. ஒரு லெவலில் அவர் என்ன பண்ணுறாரு, சுச்சுவேஷன் மோசமாக போதுன்னு அவரோட பேட்ச்மேட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி ரேங்கில் இருக்கவங்க, வேலூரா நோடல் ஆஃபீஸர் நீங்கள் ராஜேஷ் லக்கானி, கடலூரா நோடல் ஆஃபீஸர் ககன்தீப் சிங் பேடி, மதுரையா நோடல் ஆஃபீஸர் சந்திரமோகன், நான் ஒண்டி இதை சரி செய்ய முடியாது, நீங்களும் இறங்கி வேலை செஞ்சாதான் இதை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறேன். இல்லை, மொத்தமாக இறங்கி வேலை செஞ்சு கொரோனாவை வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க மற்ற ஸ்டேட்டை விட. இல்லை, ராதாகிருஷ்ணன் வந்து அப்போ பேரிடர் மேலாண்மை இதெல்லாம் இருந்தார், இல்லை ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அந்த பேரிடரில் போனார். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பீரியடில் நல்லா பண்ணாங்க. பீலா ராஜேஷ் இருந்தப்போ விமர்சனமாச்சு ஹெல்த் செக்ரட்டரியாக. பீலா ராஜேஷ்க்கு பிறகு வந்து ஹெல்த் சுகாதாரத்துறை அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மொத்தமாக நம்ம வந்து 19 ரூபா குறை சொல்ல முடியாது. எந்த துறை நல்லா இருந்தது எந்த துறை நாசமாக போச்சுன்றது நம்ம விளக்கம் சொல்லி சொல்லணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஐஏஎஸ் வட்டாரம் பார்த்திங்கன்னா போன பீரியடில் நல்லா இருந்தது. சிஎம் ஆஃபீஸுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், காமன், ஃப்ரீ ஃபார் ஆல் ஆக்சஸ் இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரு பவர் சென்டர், அதிகார மையமாக மாறிவிட்டது. சாதாரண சாமானிய ஆளுகளுக்கு வந்து முதலமைச்சரை போய் சந்திக்கிறதோ இல்லை ஒரு கருத்தை சொல்கிறதோ இல்லை ஒரு தவறுகள் நடக்குதுன்னா இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அதை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இருந்தப்போ டெக்கன் கிரானிக்கல் நான் அப்போ வேலை செய்யும்போது ஒரு சில செய்திகள் போட்டால் காலையிலே வந்து கார்ப்பரேஷன் கமிஷனர் லைனில் வருவார். அப்போ அன்னைக்கு மேயர் மா சுப்பிரமணியன் தான் லைனில் வருவாங்க, என்னங்க பேப்பரில் போட்டிருக்கீங்க, தலைவர் திட்டுறாரு, சிஎம் ஆஃபீஸ்லேருந்து கேட்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா 6:30 to 6:30 நடக்கும். யோசிச்சு பாருங்கள், 7:30 அந்த துறை நிர்வாகி அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் ஸ்பீல்டுக்கு போயிடுவாங்க, 8:30 விளக்கம் ரெடி பண்ணுவாங்க. ஓகே, இந்த செய்தி வந்திருக்கு, இந்த செய்திக்கு என்ன மறுப்பு செய்தி, இந்த பிரச்சனை எப்படி சரி செய்கிறது, முதலமைச்சர்கிட்ட போய் நம்ம விளக்கம் கொடுக்கணும், முதலமைச்சரை நம்ம கோபமாக இருக்கார் அவரை சாந்தப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. இது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலம். அம்மையார் ஜெயலலிதா வந்து பேப்பர் படிப்பாங்க, அவங்களுக்கு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி திடீர்னு வந்து உச்சக்கட்ட நடவடிக்கையாக இருக்கும். திடீர்னு அந்த அதிகாரி அப்படியே மாற்றப்படுவாங்க, இல்லைனா ஒரு பெரிய விஷயம் எழுதியிருப்போம் அது கிணத்துல போட்ட கல் மாதிரியும் போகும். அம்மையார் ஜெயலலிதா காலம் அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் நம்ம அண்ணாந்து பார்த்தோம்ல ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை, இப்போ இறையன்பா இருக்கலாம், உதயச்சந்திரன் இருக்கலாம். இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப நல்ல கேள்வி அது. எல்லாரும் பேட்ஸ்மேனாக வச்சுருந்தா உங்கள் டீம் ஜெயிக்குமா? ஃபீல்டர் வேணும், விக்கெட் கீப்பர் வேணும், போலர் வேணும். இப்போ எல்லாருமே கோல் அடிக்கிறவங்களே இருந்தா இல்லை, இறையன்பு பிரச்சனை இல்லை, இறையன்பு மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் வச்சுக்கணும், உதயச்சந்திரன் மாதிரி ஒருத்தர் இருந்தால் தான் சரி பண்ண முடியும்ன்ற. இல்லைங்க, எல்லா நேரத்துலையுமே வந்து செங்குத்தாக இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நாணல் மாதிரி இருக்கிற அதிகாரிகளும் தேவை. அதாவது வளைந்து கொடுக்கறது டெண்டர் அந்த மாதிரி கருத்தில் நான் சொல்கிறேன், மற்ற அதிகாரிகளை தட்டி கொடுத்து வேலையை வாங்குற அந்த திறமையும் வேணும். நான் ஒண்டி நேர்மையாக இருக்கிறேன், நான் நாணயமாக நடந்துக்கிறேன், அதனால் எல்லாமே சரியாக இருக்குன்றது பொருள் கிடையாது. ஒரு நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, ஒருத்தர் சரியாக வேலை செய்வார், சில சரியாக வேலை செய்ய மாட்டார், எல்லோரும் கூடி சேர்த்து அனுசரிச்சுட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிர்வாக ரீதியாக வந்து நீங்கள் இறையன்பை விட சிஎம் செக்ரட்டரிஸ்
எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்றது தான் கேள்விக்குறி. நம்ம உடச்சியாக பேசுவோமே, இந்த 12 மணி நேரம் பில்லு வந்ததில்ல தங்கத்தினர் சோண்டி தான் காரணமா, வேறு யாருமே அந்த ஃபைல் பார்க்கலையா? எடுத்த உடனே அமைச்சருக்கு போயிருக்காது அந்த ஃபைலு, செக்ஷனில் யாரோ ஒருத்தர் கீழே ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல. யார் முடிவு பண்ணுறது? அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுறாங்களா? அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இண்டஸ்ட்ரியில், இது கேட்குறாங்க பண்ணலாமா வேணாமான்னு அதிகாரி சொல்லுவாங்க. சொல்லும்போது அதிகாரி என்ன சொல்லணும், ஐயா இதை பண்ணால் இது லாபம் இது நஷ்டம். இவங்க வெறும் அதிகாரி மாதிரிலாம் இல்லை, பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸு பொலிட்டிக்கல் ஐடியா எல்லாமே கொடுக்குறாங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போது யார் எந்த போஸ்ட்டுக்கு எப்படி ஆகும்னு சொல்லிட்டுலாம் இவங்க அந்த அந்த டிசிஷன்ஸ்லாம் இருக்குண்ணா, அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பேச முடியாது, புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், பாலிசி டிசிஷன்ஸில் தள்ளிகிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர்கிட்ட நீங்கள் சொல்லணும், ஐயா இந்த மாதிரி கல்யாணம் காது குத்துலலாம் நம்ம சாராயத்தை அவுத்து விட்டோம் டாஸ்மாக் விட்டோன்னா பொதுமக்கள் பார்க்குறவங்க நம்மளை ரொம்ப மோசமாக பேசிடுவாங்க, நம்மளோட வாக்குறுதி என்ன கொள்கை கோட்பாடு என்ன இது அப்படின்றத சொல்லியிருக்கணும்ல. முதலமைச்சர் கவனத்துக்கு போய் விமர்சனத்தை காணதுக்கப்புறம் அவர் வாங்குறாருல, விட்ரா பண்ணுறாருல, முதலமைச்சருக்கு அது ஒரு ஒரு பாதிப்பு தானே. தலைவலி மாத்திரை இருக்குது, மாத்திரை இது போடலாம்னு சொல்லலாம், இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு குத்திங்கன்னா என்னாயிடும், வேற சில பிரச்சனை வரும், அந்த மாதிரி வந்த பிரச்சனை தான் அது. அதை கணக்கிட்டு கவனிக்கணும். அது மாதிரி இவங்க கணக்கிட்டு கவனிக்கல, இது தொடக்கூடாதுனா அதை தொடக்கூடாது. எதுக்கு தொடணும்? சாராயம் என்ன இப்ப கம்மியா விக்குதா? டாஸ்மாக்ல லாபகரமா தானே போகுது, அப்புறம் அது என்ன எக்ஸ்ட்ரா சைடு லாபத்துக்கு ஒரு ஒரு ஜீவோ? எதை நீங்கள் கம்மி பண்ணியிருக்கீங்க? விலைவாசியை பற்றி பேசுறதுக்கு திமுக எதனா இருக்கா? கடந்த காலத்தில் என்னென்ன தான் பேசுனீங்க, சாராயத்துலேருந்து பச்சை குழந்தை குடிக்கிற பால்லேருந்து எல்லா வேலையும் ஏற்றிக்கினே போறீங்க. கேட்டால் நாங்கள் பாட்டாளிக்கு இதுன்றீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வேறு கூட கூட்டணிக்கு வேறு வச்சுருக்கிறீங்க. இப்போ தான் பார்க்கணும்ல இன்ஃப்ளேஷன் என்ன போகுது, மக்களோட வருமானம் எவ்வளோ இருக்குது, தனி மனித வருமானம் ஏறி இருக்கா இறங்கியிருக்கா, இவங்களால இவ்வளோ காசு கட்ட முடியுமா கொள்ள முடியாது. என்றைக்குனா 100% 50% சொத்து வரி ஏற்றி நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? 10% எஸ்பி வேலுமணி ஏறினப்போ வந்து 10 நாளாக போராட்டம் பண்ணிங்களே சட்டமன்றத்தில், அறிக்கைலாம் விட்டிங்களே, அப்புறம் நீங்கள் அதை டபுளாக பண்ணால் கூட பரவாயில்ல 20%, அதை விட அதிகம். கேட்டால் 10 வருஷமாக பண்ணல, 20 வருஷமாக பண்ணல, ஏன் பண்ணல? ஏன்னா அன்றைக்கி இருந்தால் உங்களுக்கு தெரியும் பண்ணால் சிக்கல்னு, உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை பண்ணுறீங்க. எனக்கு நம்ம நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆட்சி வந்தப்போ இந்த ஆட்சி வந்து 10 வருஷம் இருக்கணும்னு பேசுனாங்க. இன்றைக்கி யாருனா போய் கேளுங்க, 10 வருஷம் இந்த ஆட்சி இருக்கட்டும்னு சொல்கிறாங்களான்னு கேளுங்க, நல்லா போகுதுன்னு சொல்லுவாங்க, இல்லை நல்லா போகலன்னு சொல்லுவாங்க. எடப்பாடியே பரவாயில்லன்னு ஒரு சில பேசுபொருளும் வர ஆரம்பிச்சிச்சு. பழைய மாதிரி யாரும் 10 வருஷத்துக்கு ஸ்டாலின் அசைக்க முடியலான்னு வரல. அதற்கு ஏன் வந்தது? அதற்கு அதிகாரிகள் ஒரு முக்கிய காரணம். இப்போ இப்போ போட்டிருக்கிற அதிகாரி இப்போ போட்டிருக்கிறதுமே நல்ல சாய்ஸ். ஓகே, அன்றைக்கும் நான் சொன்னது தான், இந்த இந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா முருகானந்தம் மேலே ஒரு ஒரு பெரிய அலிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை, தன்மையாக பேசக்கூடிய ஒரு சாஃப்டாக பேசக்கூடிய ஒரு இன்சைட்ஸ் அதிகமாக இருக்கும் அவருக்கு வந்து. ஒரு இன்னொன்று தமிழில் வந்து முதலமைச்சருக்கும் அவருக்கும் பேசிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதே நீங்கள் வட இந்தியாவிலேருந்து ஒரு ஆளை போடுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன் கேப்லாம் வரும், அது ஒன்றுமே கிடையாது. அதில் குறிப்பாக வந்து அமுதா அவர்களை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. காவல்துறை தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அதிகாரியாக விசாரிக்கக்கூடியவர். அவங்க கலெக்டராக இருந்தப்போ நான் பேர் சொல்ல முடியாது, ஒரு மூத்த அரசியல் தலைவர் வந்து, ஏமா ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுற, இது அவனுங்களாம் வந்து அந்த மண் திருடுறவனுங்க மண் அள்ளுறவனெலாம் வந்து ஏற்றி கீத்தி கொண்டுருவானுங்க, நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத, இது மேலெடுத்த சமாச்சாரம், நீ வேற எங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கின்னு போன அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அதிகாரி இப்போ கூட வந்து அந்த ஒரு பல்லு பிடுங்கின கேஸில் இவங்கள ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டு இவங்க போய் பார்த்துட்டு வந்தால் டக்கு டக்கு டக்குன்னு நடந்தது, அது வரலாம் அமைதியாக இருந்தது. இப்போ பர்டிகுலராக லேண்ட் ஆர்டரில் இவங்களுக்குமே பிரச்சனை இருக்குது, திமுகவுக்குமே பிரச்சனை இருக்குது. குறிப்பாக திமுக கவுன்சிலர் ஆகட்டும், இல்லை இந்த ஒரு சில உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அந்த மிரட்டுறது உருட்டுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. அதற்கு வந்து ஒரு நல்ல ஹோம் செக்ரட்டரி இருந்தால் சிஎம்க்கு உண்மையை கரெக்டாக சொல்லுவாங்க, சார் இது நடக்குது, முடிவு அவர் எடுத்துக்கிட்டோம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் வந்து திரு அமுதா அவர்கள். மூன்றாவது அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து மற்ற துறை செயலாளர்கள்லாம் மாற்றிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பேடி அவர்களை வந்து கார்ப்பரேஷன் கமிஷனராக இருந்தவரை ஹெல்த் செக்ரட்டரிக்கு மாற்றிருக்காங்க. அது அவர் வந்து ககன்தீப் சிங் பேடியை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர், அவருக்கு வந்து இந்த நேரம் காலம்லாம் கிடையாது, ஃபீல்டுலேயே இருப்பார். ஏன்னா ஒன்று கீழே இருக்கிற இன்ஜினியர்லாம் தலையை போட்டு பிச்சுக்குவாங்க, அய்யோயோ இவரா அப்படின்ற மாதிரி. அதனால் உழைப்புக்கு பேர் போனவர் தான் அவர், அது அந்த மாதிரி பெரிய ஒரு பிரச்சனை இல்லாதவர். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போது ஜெய ராதாகிருஷ்ணன் திருப்பி கார்ப்பரேஷன் கமிஷனராக கொண்டு வந்திருக்காங்க. ஜெய ராதாகிருஷ்ணன் இதை வந்து கடந்த திமுக காலத்திலே, அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தப்போ அங்கே வேலை செஞ்சுருக்கிறாரு, அவருக்கு அந்த கார்ப்பரேஷன் நிர்வாகம் என்ன எதுன்றது தெரியும். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து ஜெய ராதாகிருஷ்ணன் வந்து அது கரெக்டான ஒரு சூட்டபுள் போஸ்ட்டு தான். பட் என்னென்னா வந்து
சீனியர் லெவலில் போட்டுட்டு இருக்கிறாங்க மாறி மாறி. இன்னும் நிறைய பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டிரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா, சந்திரமோகன் வந்துட்டு இந்த டூரிசம்லேயும் HRNC-லையும் இருந்தார். இந்த கோயில் சம்பந்தமான விஷயங்களை வந்து பாஜக வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கோயில் நிலங்கள் மீட்கப்படுதா, கோயிலில் தங்க நகை என்ன பண்ணுறாங்க, இல்லை அதில் எதனா உண்டியல் காசு வெளியே போதா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கழுகு பார்வையோடு பார்த்துட்டு இருந்தாங்க இந்த 2 வருஷமாக. பட் அது பெரிய அவங்களுக்கு எதுவும் சர்ச்சையான ஒரு விஷயம் மாட்டலை. இப்போ அதுக்குமே வந்து ஒரு துறை செயலாளரோ இல்லை அதிகாரிகள் ரொம்ப முக்கியம், அந்த கோர்ட்டில் அந்த வழக்குகளை கையாளுற விஷயம். அந்த மாதிரி விஷயத்தை வந்து சந்திரமோகன் வந்து இவ்வளோ நாள் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ சந்திரமோகனத்துக்கு PWD போட்டிருக்காங்க, PWD-யில் இருந்தவர் இங்கே வராது. அந்த மாதிரி அந்த சாய்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இருக்குங்க பாருங்க. அது வந்து இப்போ நல்லா போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இன்னும் ஒரு சில நல்ல அதிகாரிகள் வெளியில் இருக்கிறாங்க, அவங்களையும் கொண்டு வரலாம். விமர்சனம் ஆகிட்டு இருக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்டு, அதில் இருக்கிற செயலாளர்களையும் மாற்றினா இல்லை அமைச்சர்களையும் மாற்றிருந்தால் அந்த அமைச்சரவை மாற்றமும் இப்போது இன்னும் தேவைகள் இருக்குது. ஏன்னா இன்னும் நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ஆட்சி மீது வந்து கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.